தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. நண்பர்களுக்கு வணக்கம். கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மாநகராட்சி பள்ளிகள் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 8ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற மாணவிகளுக்கு இலவசமாக இரத்த சோகை மற்றும் சர்க்கரை பரிசோதனை செய்கின்ற ஒரு முயற்சியை துளிர் என்கின்ற திட்டத்தின் வாயிலாக கோவை மக்கள் சேவை மையம் மற்ற தன்னார்வ அமைப்புகளோடு இணைந்து இன்று துவக்கி இருக்கிறது. இன்று இந்த பெண்கள் பள்ளியிலே ஒரு நாளைக்கு 200 மாணவிகள் என்கின்ற வீதத்திலே ஒவ்வொரு வாரமும் இந்த மாதிரியான ஒரு முகாம் நடைபெறும். எதற்காக இது அப்படின்னு கேட்டால், பெண்கள் வந்து அதிகமாக இரத்த சோகை நோயினால் பாதிக்கப்படுகிறார்கள். இந்தியா அதிகமாக இந்த இரத்த சோகை நோயினால் பெண்கள் பாதிக்கப்படுவதாக பல்வேறு அறிக்கைகள் இருக்கிறது. குறிப்பாக இளம் வயதில் இருக்கக்கூடிய வளரிளம் பெண்களுக்கு வந்து இரத்த சோகை பிரச்சனை இருக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு அதிகமாக தெரிவதில்லை. மெடிக்கல் டெஸ்ட் பண்ணுறதுக்கோ இல்லை அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைச்சலாக்கிறதால ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ அப்படின்னு போகும்போது தான் அவங்களுக்கு அதை பற்றி தெரியுது. அதனால் ஒரு ஹெல்த் டேட்டாவை என் தொகுதியில் இருக்கக்கூடிய டீனேஜ் கேர்ள்ஸ் எல்லாத்துக்கும், குறிப்பாக அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு அந்த ஹெல்த் டேட்டாவை உருவாக்கி எந்த மாணவி மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறாரோ அவருக்கு வேறு எந்த வகையில் அவங்களுக்கு உதவி செய்வது என்பதற்காகவும் இந்த திட்டத்தை வந்து நாங்கள் தொடங்கியிருக்கோம். இது இந்த மாதிரி எல்லா மாணவிகளோட எல்லா டெஸ்ட்டும் எடுத்ததுக்கப்புறம் அவர்களுக்கு வேறு விதமான சிகிச்சைகள் தேவைப்பட்டால் உதவி செய்வதற்காக இலவசமாக சிகிச்சை அளிக்க மருத்துவமனையும் நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதே போல் சர்க்கரையினுடைய அளவு, இளம் வயதிலேயே சர்க்கரையினால் பாதிக்கப்படக்கூடிய குழந்தைகளுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு வருகிறது. இந்த சர்க்கரை நோயை கண்டுபிடிக்கிறதுலையும் ஒரு பெரிய ஒரு சுணக்கம் இருக்குது, அதற்கான வாய்ப்பும் இருக்கிறதில்ல. அதனால் இந்த மாணவிகளுக்கு சர்க்கரை நோய் மற்றும் இரத்த சோகை நோயை இளம் வயதிலேயே கண்டுபிடித்து அதற்காக உதவி செய்வதற்காக துளிர் என்கின்ற இந்த திட்டம் என்னுடைய சட்டமன்ற தொகுதியில் இன்று எங்களுடைய முயற்சியால் துவக்கப்பட்டிருக்கிறது. ஆரோக்கியம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் முக்கியம். சமுதாயத்தில் பல்வேறு அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை அளிப்பதற்காக போதிய மருத்துவர்கள் போதிய மருந்துகள் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என பல்வேறு முறை தமிழக அரசிற்கும் நாங்கள் கோரிக்கை வச்சிட்ருக்கோம். தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் 500,000 ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மருத்துவ காப்பீடு வழங்குகின்ற ஒரு திட்டம் ஆயுஷ்மான் பாரத் என்கின்ற பிரதான் மந்திரி ஆயுஷ்மான் பாரத் யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே தமிழகத்தில் 2,00,000 ரூபாய் மருத்துவ காப்பீட்டுக்கான ஒரு திட்டம் இங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனோடு சேர்த்து இப்போது மத்தியிலே இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய உதவியோடு 60-40 ரேஷியோவில் ஆயுஷ்மான் பாரத் அப்படிங்கிற இந்த திட்டம் இங்கே நடைபெற்று கொண்டிருந்தாலும் கூட அதற்கான இன்டகிரேட்டட் கார்டு வழங்கிறதுல நிறைய தாமதம் இருக்கிறது. சமீபத்தில் நடந்த நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுடைய கூட்டத்தில் அரசாங்கம் இதை தமிழக அரசு உடனடியாக இந்த கார்டு கொடுக்கறதுக்காக நடவடிக்கை எடுப்பதாக அறிவிச்சிருக்காங்க. வரவேற்கத்தக்கது. உடனடியாக இந்த கார்டுகளை ஆயுஷ்மான் பாரத்தினுடைய புதிய கார்டு இதை எல்லா மக்களுக்கும் கொண்டு செல்வதற்கு தமிழக அரசு விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் நேற்று திருமண விழாவில் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஒரு சில விஷயங்களை பேசியிருக்கார். அதாவது கல்யாண வீடுனாவே எதிர்கட்சிகளை திட்டக்கான ஒரு மேடையாகத்தான் தமிழகத்தினுடைய முதல்வர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அதில் பிரதமர் மோடி அவர்கள் மீதான ஒரு விமர்சனம், எதிர்கட்சிகள் எல்லாம் நாங்கள் ஒன்றிணைவதை பார்த்துவிட்டு அவருக்கு எரிச்சல் பொறாமை பயம் அப்படின்னெல்லாம் சொல்லியிருக்கார். அதே போல் என்னோட ஆட்சிக்கு ஆபத்து வந்தாலும் கவலைப்படவில்லை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார். எதற்காக தமிழக முதல்வருக்கு இப்போ இந்த நேரத்தில் அதுக்கான பயம் வருதுன்னு எங்களுக்கு தெரியல. ஆட்சிக்கு பிரச்சனை என்று முதல்வர் கூறுகின்ற அளவிற்கு அவர் அவருடைய ஆட்சியை எந்த அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவாக ஒரு மாநில அரசை கலைப்பதற்கான அதிகாரம் இருப்பதற்கு என்ன காரணங்களை கூறுவதற்கு சட்டத்தில் இடமிருக்கிறதோ அதுவெல்லாம் இந்த மாநிலத்தில் நடைபெற்று கொண்டிருப்பதாக அங்கு இந்த மாநிலத்தின் முதல்வர் நினைக்கிறாரா? ஏனென்றால்
எந்த ஒரு மாநில அரசையும் ஜனநாயகத்திற்கு விரோதமாக கலைப்பதில் பாஜகவிற்கு உடன்பாடு இல்லை. அப்படி எந்த ஒரு ஆட்சியும் கலைக்கவும் இல்லை. உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டு நெறிமுறைகளை அதை எப்போதும் பின்பற்ற வேண்டும் என பாஜக அரசு நினைக்கிறது. அதனால் எதற்காக முதல்வருக்கு இந்த திடீர் பயம் வந்திருக்கிறது அப்படின்னு தெரியல. பிரதமர் மோடி அவர்கள் பயப்படுகிறார், அவர் எங்கள் நல்ல எதிர்கட்சிகள் ஒன்றா சேர்ந்த எரிச்சல் படுறாரு அப்படின்னு பேசுறாரு. முதல்ல எதிர்கட்சிகள், நீங்க முதல் கூட்டத்தை நடத்தியிருக்கீங்க, அடுத்த கூட்டத்தை இனிமேல் தான் நடத்த போறீங்க. அதுக்குள்ளேயே அங்கே 108 பிரச்சனைகள் இருக்கு. ஒவ்வொரு மாநிலத்தையும் தாண்டியும் பிராந்திய கட்சிகளால் அடுத்த மாநிலத்தில் எந்த செல்வாக்கும் இல்லாத சூழல்ல நீங்களே உங்களை பெரிதாக நினைத்து கொண்டு மோடி அவர்கள் உங்களை பார்த்து பயப்படுகிறார் அப்படின்னு சொல்றது உங்களுடைய கற்பனை. அதனால் மாநிலத்தினுடைய முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அவருடைய கற்பனை உலகத்திலிருந்து அவர் வெளியே வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தயவு செய்து பார்க்க வேண்டும். இங்கு இருக்கக்கூடிய மணல் கடத்தலோ மது பிரச்சனையால் ஒவ்வொரு நாளும் உயிரிழந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தமிழகத்தினுடைய குடிமக்களை பற்றியோ ஒவ்வொரு அரசு அலுவலகத்திலும் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய லஞ்ச லாபங்களை பற்றியோ, அதே போல சட்டம் ஒழுங்கு என்பது இன்று சீர்கெட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் இதை பற்றியெல்லாம் முதலமைச்சர் கவலைப்படாமல் பிரதமர் மோடி இவரை பார்த்து பயப்படுகிறார், எரிச்சல் படுகிறார் என்று பேசுவது மாநிலத்தின் பிரச்சனைகளை மூடி மறைப்பதற்காக அவர் தங்களுக்கு ஏதோ ஆட்சிக்கு ஆபத்து வருவது போல மக்களிடம் ஒரு உருவத்தை ஏற்படுத்த முனைக்கிறார். இதை தாண்டி அதில் எந்த விதமான உண்மையும் இல்லை. முதலில் தமிழகத்தினுடைய ஆட்சியை நீங்கள் நன்றாக நடத்துவதற்கு முயற்சி செய்யுங்கள். அதே போல கவர்னர் பற்றி குடியரசுத் தலைவருக்கு மிகப்பெரிய கடிதத்தை எழுதியிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் கவர்னர் வந்து காலையில் என்ன பேசுறாரு, சாயந்தரம் என்ன பேசுறாரு, அதனால மாநிலத்தில் உங்க கொள்கைக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு? குடியரசுத் தலைவருக்கு நீங்கள் எழுதி இருக்கக்கூடிய கடிதம் என்பது முழுக்க முழுக்க உங்களுடைய கற்பனை. மாநிலத்தினுடைய கவர்னர் அவர் வரலாற்றை ஒட்டி இந்த நாட்டினுடைய கலாச்சார பதிவுகளை, இந்த நாட்டினுடைய பண்பாட்டு தளங்களை பற்றியெல்லாம் ஒவ்வொரு கூட்டத்திலேயும் மாணவர்கள் மத்தியிலையும் மற்றவங்க மத்தியிலே பேசுவது அவருக்கு எந்த விதத்தில் சிக்கலை உருவாக்குகிறது? நீங்கள் ஒரு கற்பனை கோட்டையை கட்டிக்கொண்டு வேற யாரும் மாற்று கருத்து சொல்லக்கூடாது என்கின்ற ஒரு எதாச்சவாதிகாரமான ஒரு எண்ணத்திற்கு நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்களா? கவர்னரை பற்றி குடியரசுத் தலைவருக்கு எழுதுகின்ற கடிதம் என்பது முழுக்க உண்மையில்லாத ஒரு கடிதம். அவரை பற்றி தேவையில்லாமல் நீங்கள் ஒவ்வொரு முறையும் விமர்சனம் செய்து ஒரு சிக்கலான நெருக்கடியை நீங்கள் தான் உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். ஒரு மாநிலத்தினுடைய கவர்னர் எந்த கோப்புகளுக்கு அனுமதி கொடுப்பது, எதனால் அந்த கோப்புகள் தாமதமாகிறது என்பதை அவருடைய அலுவலக குறிப்பின் வாயிலாக கொடுத்துட்டே இருக்கிறாரு. முன்னாள் அமைச்சர்கள் மீதான ஊழல் புகார் பற்றி கூட கவர்னருடைய அலுவலக செய்தி குறிப்பு வந்திருக்கு. எதுக்கு வந்து ஒப்பீனியன் வாங்குறாங்க, எதுக்கு டாக்குமெண்ட் வரல, எதுக்கு வந்து எந்த மெட்டீரியல் இல்லாமல் வெளியில் பேசுறாங்கிறதெல்லாம். அதனால ஒவ்வொன்றுக்கும் கவர்னர் அலுவலகம் அவர்களுக்கு பதில் தருவதால் முதல்வருக்கு அதனால் எரிச்சல் வந்திருக்கிறதா, கடிதம் எழுதிருக்கு அப்படின்னு எங்களுக்கு யோசனையா இருக்கு. எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு அதை பத்தி ராஜ்பவன் ஏற்கனவே செய்தி குறிப்பு கொடுத்துருக்காங்க. எந்தெந்த மினிஸ்டர் மேல ஃபைல் வந்திருக்கு, எதுக்கு லீகல் ஒப்பீனியன் போயிருக்கு, எந்த அமைச்சர்கள் மேல இவங்க சொல்றாங்க, ஆனா கோப்புகளே வந்து கவர்னர் ஆபீஸ்க்கு போகல, எல்லாத்தையும் கவர்னர் ஆபீஸ் கொடுத்துருக்காங்க. அதனால இதுக்கப்புறம் வந்து எதை வந்து மக்கள் முன்னால மறைக்க நினைக்கிறார் முதல்வர்? திமுகவினர் வந்து மேடைகள்ல எவ்வளவு அநாகரிகமாக பேசுகிறார்கள், பிரதமரை பற்றி எவ்வளவு கொச்சையாக பேசுகிறார்கள். இதே கூட்டத்துல நீங்களே எல்லாரும் இருந்தீங்க. எதிர்கட்சிகள் ஒன்னா சேர்ந்து ஒரு கூட்டத்துல எப்படியெல்லாம் வந்து அந்த தலைவர்கள் அநாகரிகமாக பேசினாங்கன்னு நீங்க பாத்தீங்க. அதனால மேடை நாகரிகத்தை பத்தி, திராவிட முன்னேற்ற கழகத்தோட நாகரிகத்தை பத்தி எல்லாருக்கும் ஊர் அறிஞ்சதுதான். அதனால அவர்கள் பெண்களை எவ்வளவு இழிவாக பேசுவார்கள், கேவலமாக பேசுவார்கள், எப்படி ஒரு அரசியல் எதிர் அரசியல் கட்சியை சார்ந்த பெண் தலைவர்களை இழிவுபடுத்துவார்கள். அதற்கு முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களிலிருந்து தொடங்கி ஒருத்தரும் விதிவிலக்கில்லை. அதனால் உங்களுடைய தரம் என்பதும் உங்கள் நாகரிகம் என்பதை நீங்கள் இப்போது வெளியே காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள், அவ்வளவுதான். வானதி சீனிவாசன் அப்படின்னா பண்பாடா பேசுறவங்க, நாகரிகமா பேசுறாங்கன்னு ஒரு முகம் இருந்தது. அந்த முகம் வந்து உடஞ்சு போயிருச்சு. இவங்களும் மத்தவங்கள மாதிரியே இழிவா பேசுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றம் வானதி. நான் அந்த வார்த்தை நான் கூட முன்னாடி ஒரு பேட்டியில கூட சொன்னேன், தவிர்த்துருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. நான் வந்து அரசியல கண்ணியத்தை விரும்பக்கூடிய ஆளு, எப்பவுமே வந்து இஷ்யூஸ்க்காக நான் வந்து சொல்லுவேன், பர்சனலா யாரையும் நான் அட்டாக் பண்ணனதில்லை. ஓகே,
மூவ் ஃபார்வர்ட். நீங்க இன்னும் அதுலயே உட்காந்து பிடிச்சி தொங்கிட்டு இருப்பீங்களா? வெளியில வாங்க, இன்னும் மக்கள் பிரச்சனைகளை பேசுறதுக்கு எத்தனையோ இருக்கு. அதை விட்டுட்டு நீங்க என்ன வந்து அசிங்கப்படுத்தணும் இல்ல என்ன கேவலப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் எத்தனை அவமானம் வந்தாலும் மக்கள் பணியில் கவனம் செலுத்துறதுக்கு எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கு. அதனால இதனாலெல்லாம் எங்களை முடக்கி போட முடியாது. நன்றிங்க. அரசியல் அப்படிங்கிறது கட்சி அரசியல் அல்ல. அரசியல்ங்கிறது என்ன? மக்களுக்கான பணி. அதை ஒட்டி அவங்களோட கருத்துக்களை சொல்கிறாங்க. கட்சி அரசியலுக்குள்ளாக கவர்னர்கள் யாரும் வருவதில்லை. அதனால் அதை நம்ம வேறுபடுத்தி பார்க்கணும். நன்றிங்க. மாநில தலைவர் வந்து ஒவ்வொரு முறையும் வரும்பொழுதும் நீங்க சந்திக்கிறது இல்லை, தவிர்த்துட்டு இருக்கிறதா ஒரு பேச்சு இருக்கு. இன்னைக்கு கூட வந்திருந்தாரு, இன்னைக்கு நீங்க சந்திக்கல, இந்த நிகழ்ச்சிக்கு வந்துட்டீங்க. அதே மாதிரி அவர் கோவை வரும்போது எல்லாம் டெல்லியில இருக்கிறீங்க, கோவையில இருக்கிறது இல்லை. இப்படி வேற புதுசா ஒரு கதை வேற ஒண்ணு புதுசா உருவாக்கிட்டு இருக்கீங்களா? அதுல எந்த உண்மை இல்லை. இப்ப கூட மாநிலத்தினுடைய உயர்மட்ட குழு கூட்டம் நடந்தது. காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் ரெண்டு பேரும் ஒன்னாதான் இருந்தோம். என்னோடது தேசிய பணி, ஒவ்வொரு நாளும் டெல்லியோட மீட்டிங் எல்லாமே என் கையில் இல்லை. அங்கே திடீர்னு கூப்பிடும்போது நான் போக வேண்டியிருக்கு, அது அவருக்கும் தெரியும். அவர் கோயம்புத்தூர் வரும்போது நீங்கள் சொன்ன மாதிரி வெளியில் மீட்டிங் இருந்தால் அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தே வந்து அடுத்த நிகழ்ச்சிகளில் இங்கே பிளான் பண்ணுறோம். ஏன்னா அவரும் பிஸியாக இருக்காரு, உங்களுக்கும் தெரியும். காலையில் அவர் வரும்போது இங்கே எனக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் ஏற்கனவே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, இதை நான் வந்து மாற்ற விரும்பலை. ஏன்னா இதை மற்றவங்களும் நிறைய பேர் இதில் கலந்துருக்காங்க அப்படிங்கிறதால். அதனால் எனக்கும் திரு அண்ணாமலை அவர்களுக்கும் கோவைக்கு வரும்போதும் சரி, கோவைக்கு வெளியே சரி, எந்த பிரச்சனையும் இல்லை. அக்காவும் தம்பியுமாக ஒற்றுமையாக கட்சியை வளர்த்திட்டு இருக்கிறோம். அதாவது கோயம்புத்தூர்ல பாராளுமன்ற தொகுதிக்கு யார் வேட்பாளர் அப்படிங்கறத கட்சியினுடைய தலைமை அறிவிக்கும். கூட்டணி எல்லாம் இருக்காங்க, எல்லாத்தோடும் பேசி கட்சி சரியான நேரத்தில் அறிவிக்கும். எங்களை பொறுத்த வரைக்கும் 39 தொகுதியிலையும் தமிழ்நாட்டில் பாஜக ஆழமாக வேர் ஊன்ற வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் நாங்கள் பணியாற்றிட்டு இருக்கோம். நன்றிங்க.